வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கறது வந்து கணவன் மனைவி உங்களால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எப்படி நமக்கு சால்வ் பண்ணலாம். இப்போ கணவனுக்கும் பிரச்சனைனா அதுக்கு ஒரு வழி, மனைவியாக்கும் பிரச்சனைனா அதுக்கு ஒரு வழி. அப்போ அது எப்படி சால்வ் பண்ணான்னா, இப்போ வந்து இந்த டெக்னிக் வந்து பெண்கள் கேட்கும்போது இது நீங்க தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாம யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. அதனால வந்து நீங்க கணவன் ரியல் கணவன், அதாவது அக்னி சாட்சியா நீங்க மேரேஜ் பண்ண, இல்லாட்டி சர்ச்சில் வச்சு மேரேஜ் பண்ண, இல்லாட்டி குரான் முறைப்படியா மேரேஜ் பண்ண, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையத்தான் நீங்க இதை எடுத்து பிரயோகம் பண்ணும். இல்லாட்டி வந்து நீங்க வந்து பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இன்னொருத்தனோட இன்னொருத்தியோட புருஷனை, இல்லாட்டி இன்னொருத்தனோட பெண்டாட்டியை வந்து நீங்க ஆசைப்பட்டு செய்யணும்னா அது பெரிய தண்டனை. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டா கிடைக்கும், ஆனா அது கிடைச்ச பிறகு நீங்க வந்து ஓ எதுக்காக இது அப்படி யோசனை வர்ற லெவல்ல தண்டனை. ஏன்னா நேச்சுரல் பிரகிருதி அது வந்து நமக்கு எப்பவுமே வந்து சூக்ஷ்மமா தண்டனை கொடுத்துட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த பாடத்துல வந்து நமக்கு பார்க்க போறது வந்து கணவனை எப்படி வசிப்படல. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தேட். வேற ஒண்ணுங்க, நீங்க வந்து உங்களுக்கு மென்சஸ் ஆன டைம்ல அந்த பேட் எடுக்கணும். அந்த பேட் எடுத்துட்டு அது பூர நட்சத்திரம் வாக்கில வந்து மென்சஸ் ஆனா அது ரொம்ப ஈஸியா இருக்கு. பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மென்சஸ் டேட் வந்ததுன்னா ரொம்ப இருக்கு. இப்போ அந்த பேடை எடுத்து நீங்க அதுக்குள்ளால உள்ள காட்டனை மட்டும், இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த காட்டனை மட்டும், இந்த உங்களோட அந்த ரத்தக்கரை பிரிண்ட் இருக்கிற அந்த அந்த காட்டனை மட்டும் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க எரிச்சுக்கணும். நல்லெண்ணெய் இல்லாட்டி அது மாதிரி வெளிச்செண்ணெய், அது கோகனட் ஆயில், வெஜிடபிள் ஆயில், நல்லெண்ணெய் இல்லாட்டி எள்ளெண்ணெய், எள்ளெண்ணெய் தான் நல்லெண்ணெய், சாரி கடுகெண்ணெய், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் எரிச்சுக்கணும். எரிச்சிட்டு அதை வந்து ஒரு பக்குவமாக ஒரு பொட்டிக்குள்ளால வச்சுக்கணும். அந்த எரிஞ்ச அந்த காய்ஞ்ச அந்த கிளாத்தை வந்து வச்சுக்கணும். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து மென்சஸ் முடிஞ்சு ஒன்பதாம் நாள் நீங்கள் உங்களோட உடம்பு செக்ஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தேய் தண்ணியிலையோ டீலையோ அல்லாட்டி வந்து அவங்க கல் குடிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த கல்லிலையோ இந்த மென்சஸ் பேடை வந்து இடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஊதுபத்தி எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் காளி காளி தொடக்காளி தொடையாடி காளி மகாகாளி ருத்ரகாளி என் புருஷன் என் வசமாயிருக்க நசி நசி வசி வசி சுவாகா. இது வந்து இந்த மந்திரத்தை வந்து ஓம் காளி காளி துடையாடி காளி மகாகாளி உக்ரரூபிணி என் புருஷன் என் வசம் வசி வசி நசி நசி சுவாகா. இந்த ரெண்டு மந்திரத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த யூஸ் பண்ணும்போது காளி அம்மனை வந்து மனசில் நினைக்கணும். அப்புறம் இந்த காளி அம்மனோட ஃபுல் உருவத்தை நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட யோனி, அதை வந்து காளி அம்மனை யோனியாக நினச்சிக்கிட்டு இதை வந்து நல்ல சுத்தபத்தியமாக இருந்து ஒரு 1008 குரு ஜபம் பண்ணும். இந்த விபூதி ஒன்றும் போட வேண்டாம், குங்குமம் போட்டுக்கிட்டு 1008 குரு ஜபம் ஏன்னா ஊதுபத்தி உன் கையில் இருக்கணும். ஊதுபத்தி கையில் வச்சுட்டு இது ஒரு 1008 குரு ஜபம் பண்ணிட்டு இந்த அந்த நல்லெண்ணெய் இல்லாட்டி வெளிச்செண்ணெய் போட்டு எரிச்ச அந்த சாம்பலை வந்து நீங்கள் தண்ணியிலையோ டீலையோ ஜூஸ்லையோ பிளாக் டீலையோ பிளாக் காஃபிலையோ இல்லாட்டி அவங்க தண்ணி அடிக்குமே தான் அந்த பாட்டிலுக்குள்ளால இது வச்சுக்கணும், இதை போட்டுடணும். அப்போ இவங்க அந்த தண்ணி அடிக்கிற டைம்ல இது உள்ளே போயிடும். உள்ளே போகும்போது கொஞ்ச நாளில் வந்து உங்களோட புருஷன் வந்து ரொம்ப சென்டிமெண்டல் ரொமான்டிக்காக மாறுறது உங்களுக்கு பார்க்கலாம். இது ஒரே நாளில் நடக்காது, கொஞ்ச நாள் செய்யணும். இது வந்து அதனால தான் நான் சொன்னது, அது 3 நாள் அல்லது 4 நாள் அந்த பிளட் வர நாளில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பேடோட பிளாஸ்டிக் எல்லாம் இல்லை சில பெண்கள் வந்து துணி தான் வைக்கும், துணி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, அது அப்படியே எரிச்சிடலாம். இந்த பேடு வச்சுருந்தா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ளால இருக்கிற காட்டன் எந்த இது அப்சர்வ் பண்ணுறது காட்டன் தேவை, அதனால காட்டன் இருக்கு. அந்த காட்டனை வந்து எடுத்துக்கிட்டு அந்த காட்டனை தான் எரிக்கணும். நல்லெண்ணெய் வெளிச்செண்ணெய் போட்டுட்டு எரிச்சுட்டு நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க பாருங்க, கண்டிப்பா
உங்களோட கணவன் வந்து உங்களுக்கு அவசியமாக இருக்கும். இது நிச்சய கை கண்ட முறை. இது வந்து என்னோட குரு நிறைய பேருக்கு செய்து சொல்லி கொடுத்து அவங்க செய்து அந்த அது ரிசல்ட் வந்திருக்கு. இதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தப்பான வழியில் போகிறவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா உங்களுக்கும் தண்டனை இருக்குது, அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். அது வேறு விஷயம். அப்போது இந்த என்னோடய வீடியோ வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வியூ பண்ணுறாங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டோடனே உங்களோட இதில் மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ வந்துடும். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.